புதிய இந்தியா அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் நாட்டின் சுற்றுச்சூழலிகள் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டம் ஏக்தா நகரில் அனைத்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் பங்கேற்ற இரண்டு நாள் தேசிய மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை காண்பதில் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுத்திருப்பதாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வருவதாகவும் கூறினார். புதிய அணுகுமுறை மற்றும் புதிய சிந்தனைகளுடன் புதிய இந்தியா முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வனப்பரப்பும் சதுப்பு நிலங்களும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் புலிகள் யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். மேலும் பொருளாதார வளர்ச்சியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் முக்கியமாக கருதி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க தலைசிறந்த நடைமுறையை உருவாக்குவதுடன் அதனை வெற்றிகரமாக செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். संसाधन भी कहां है कि हम आधुनिक टेक्नोलॉजी से आग को बुझा पाएंगे. दुनिया के समृद्ध देशों को आपने देखा होगा टीवी पे, चाहे पश्चिमी अमेरिका हो, कनाडा हो, ऑस्ट्रेलिया हो. पिछले दिनों यहां जो फॉरेस्ट फायर हुआ, जो जंगलों में आग लगी, कितनी तबाही हुई, वन्य पशुओं की बेबसी, इवन जनजीवन को भी प्रभावित कर दिया. उसकी एशिज के कारण मीलों तक लोगों का जीना मुश्किल हो गया. वाइल्ड फायर की वजह से ग्लोबल एमिशन में भारत की हिस्सेदारी बहुत कम है जी, नगण्य है. लेकिन फिर भी हमें अभी से जागरूक होना होगा, अभी से हमारी योजना होनी चाहिए.